ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மறுப்பதாக உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி என தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளவரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவுக்கு பதிலளித்து அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் விசாரணையை முடக்கும் நோக்கத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் போதிய காரணங்கள் ஏதுமில்லாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வழக்கை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று அமலாக்கத்துறை தனது பதில் மனுவில் கூறியுள்ளது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் 21 ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.